ஐ கைஸ் வெல்கம் டு சினிமா கேப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஆஃப் அஸ் எபிசோட் ஃபைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஃபோர் எபிசோட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த நாலு எபிசோட் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து எபிசோட் ஃபைவ் பாருங்கள். அப்போ தான் இந்த சீரிஸோட கதை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக சீரிஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ ஃபாலோ பண்ணலாம். பார்த்திங்கனா ஓப்பனிங் சீனில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ஒன்று காட்டுறாங்க. இந்த சிட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம எலியஞ்சியோ ஒரு சிட்டியில் இருந்தாங்க பார்த்திங்கன்னா மாட்டியிருந்தாங்களா, அந்த சிட்டியை வந்து இப்போ நம்ம காட்டுறாங்க. இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரா வந்து ஒழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எல்லா ஃபெட்ராஸை வந்து இருக்கிற மக்கள் எல்லாமே உயிரு இனவை இல்லாமல் பயங்கரமாக அடித்து சாகடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா ஃபெட்ராஸ் சாகச்சதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் யாராவது ஃபெட்ராஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மரியாதை எங்கிட்ட சரண்டாக இருந்துருங்க, இல்லைனா நீங்கள் வந்து இறந்துடுவீங்க, நீங்களே வந்து சரண்டாச்சா தண்டனை மட்டும் தான் கொடுப்போம் சொல்லி அங்கே எல்லா மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா ஃபெட்ராஸை வந்து மிரட்டுறாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரியும் சாமியாக காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாமான பேச முடியாது, காதும் கேட்காது. அவங்க அண்ணன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா செய்கை மூலியமாக தான் நம்ம சாமிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவார். ஸோ என்ட்ரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் தப்பிச்சு வந்துட்டோம், நம்ம இங்கேயும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தப்பிச்சிடலாம். ஸோ நீ வந்து இங்கே நடக்குது எதையும் பார்க்காத, ஸோ நீ என்ன மட்டும் தான் பாரு, நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றியதை சொல்லி என்ட்ரி வந்து இடத்துல சொல்கிறா. ஸோ இந்த கலவரத்துக்கு மெயின் காரணமே நம்ம கேஸ்டல் தாங்க. இங்கே வந்து ஃபெட்ரலில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்டல் வந்து இங்கே பேசுகிறாங்க. இதனால முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் உங்களை பார்த்து வைப்பேன், இப்போ நீங்கள் எல்லோரும் என்னோட கைதியாக இருக்கீங்க, ஸோ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் சொல்லி நம்ம கேஸ்டல் வந்து இங்கே எல்லோரும் கட்டளை மாதிரி விடுறாங்க. சொல்லி கேட்குறாங்க, நான் உங்கள் எதுவும் பண்ண மாட்டேன், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சொல்லி கேட்டுட்டு, இந்த மாதிரி என்ட்ரி எங்கே இருக்கான், என்னோட தம்பியை கொலை பண்ண அந்த என்ட்ரி எங்கே இருக்கான் சொன்னால் உங்களை நான் உயிரோடு விட்டுற சொல்லி கேஸில் கேட்க, அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாது சொல்லி ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம கேஸில் என்ன சொல்கிறாங்க, அவங்க கிட்ட சோல்ஜர்கிட்ட வந்து இவங்களுக்கு எதுவுமே தெரியாது போல, ஸோ இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு சொல்லி கேஸில் வந்து அவங்க சோல்ஜர்கிட்ட சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அதில் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிட்டான். ஸோ அவனுக்கு வந்து அந்த என்ட்ரி எங்கே இருக்கான்னு தெரியும் போல. ஸோ அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என்ட்ரி வந்து இந்த டாக்டர் கூட தான் இருக்கான், ஸோ அந்த டாக்டருக்கு தான் என்ட்ரியை பற்றி ஃபுல்லாக தெரியும் சொல்லி இந்த இடத்துல வந்து அந்த ஆள் வந்து சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை பற்றி கேஸ்டல் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ கேஸ்டில் வந்து இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கேஸ்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சோல்ஜர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த சிட்டியை வந்து செல்லடை போட்டு தேருங்க, என்ட்ரி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சவனும், ஸோ அவனை வந்து உயிரோடு கொண்டு வாங்க சொல்லி நம்ம கேஸ்டில் வந்து அவங்க சோல்ஜர்கிட்ட சொல்கிறோம். ஸோ அந்த சோல்ஜர் சொல்கிறாங்க, ஸோ வந்து இந்த சிட்டி ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் ஆகுது, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கோம், இப்போ எதுக்கு அந்த விஷயம் சொல்லி கேட்கும்போது நம்ம கேஸ்டில் வந்து கோபமாகறாங்க. ஸோ நம்ம அந்த சோல்ஜருக்கு வந்து வேறு வழி தெரியாமல் ஓகே நாங்கள் தேடுறோம் சொல்லி சொல்லிடுறாரு. அந்த சோல்ஜர் கேட்குறாரு, சரி என்ட்ரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஸோ இவங்களை என்ன பண்ணுறது சொல்லி இந்த கைதிகளை என்ன பண்ணுறது சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த கேஸ்டில் சொல்கிறாங்க, ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டுருங்க, கொண்டு போட்டு மொத்தமாக எரிச்சிருங்க சொல்லி சொல்கிறாங்க கேஸ்டல். ஜியோவும் எல்லோரும் நமக்கு இந்த சிட்டிக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ் இருக்கும். ஸோ அந்த டெட் பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கள தான் சொல்லி நமக்கு இந்த இடத்துல தான் இந்த இடத்துல இந்த சீனை காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ட்ரியும் நம்ம சாமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோவை வந்து பின்தொடர்ந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ட்ரி என்ன பண்ணுவாங்க, நம்ம எல் தலையில் வந்து கன்னை வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கன்னில் வந்து புல்லட் இல்லைன்னு என்ட்ரிக்கும் சாமும் மட்டும் தான் தெரியும், ஸோ ஜோவுக்கும் எலிக்கும் தெரியாது. ஸோ இந்த டைம் இந்த எபிசோட தான் நம்ம ஃபோர்த் எபிசோட வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனை வந்து இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஜோ கேட்குறாரு, யாரா நீங்கள் எங்கடா வந்து சொல்லி கேட்கணும், அப்போ ஜோ சொல்கிற என்ட்ரி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்களை வந்து எதுவும் செய்ய மாட்டேன், நான் உங்களை உயிரோட விட்டுறேன், ஸோ பதிலுக்கு நீங்களும் என்ன எதுவும் செய்யக்கூடாது சொல்லி நம்ம என்ட்ரி வந்து ஜோ கிட்ட சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நாலு பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாலு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு. ஸோ அதனால் நம்ம ஜோ என்ன பண்ணுறாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிட கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்குறாரு. ஸோ அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி சொல்கிறாரு, இன்னும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் இந்த இடத்த விட்டு பேச தப்பிச்சு போனோம், ஸோ அதுக்கு நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஒன்றா போனால் தப்பிச்சு போயிடலாம். ஸோ எனக்கு வந்து இங்கேயும் தப்பிச்சு போகிறது வந்து ஒரு ரகசிய வழி தெரியும், ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஸோ நம்ம நாலு பேரும் இங்கேயும் தப்பிச்சு போயிடலாம் சொல்லி நம்ம என்ட்ரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜோ வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவரு ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எலியும் நம்ம சாமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி வந்து அந்த நகரத்தை பற்றி ஃபுல்லாக ஃபுல் விஷயத்தை வந்து நம்ம ஜோ கிட்ட சொல்கிறாரு. ஸோ இந்த சீன் அப்படிங்கிற இடத்துல கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு ரூட் மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜோ கிட்ட சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜோ கேட்குறாரு, ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியுது, அப்போ நீ இங்கே தப்பிச்சு போயிடலாமே சொல்லி சொல்லும்போது நம்ம என்ட்ரி வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த நகரத்தை கேன்சர் நகரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எலி வந்து கேட்குறாங்க, ஆமாம் இந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ட் ஆனவங்க யாருமே இல்லையே சொல்லி கேட்கும்போது அது நம்ம எந்திரி சொல்கிறாரு, ஆமாம் அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ட் ஆன ஆள் யாரும் கிடையாது, அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையும் சாகடிச்சு இந்த இடத்துலேயே பூமிக்குள்ளேயே புதைச்சிட்டாங்க சொல்லி நம்ம என்ட்ரி சொல்கிறாரு. 15 வருஷமாக வந்து அந்த இறந்து போனவங்க எல்லாருமே
அந்த இன்ஃபெக்ஷன் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போய் அந்த பூமியில் அந்த இந்த இடத்துல புதைச்சி வச்சிட்டானு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஜோ வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. நம்ம அந்த டனல் வழியாக போகும்போது அந்த மக்கள்லாம் நமக்கு அந்த ஆபத்து வராதா சொல்லி ஹென்றி கிட்ட நம்ம ஜோ கேட்குறாரு. நம்ம ஹென்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபெட்ரா கூட சேர்ந்த என்னோட ஆள் ஒருத்தாங்க இருக்கான், இந்த டனலுக்கு வேலை விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரியும், டனலுக்குள்ளது எல்லாத்தையும் அவங்க வந்து மூடிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹென்றி வந்து இந்த இடத்துல வந்து ஜோகிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஃபெக்ட் ஆன ஆள் யாராக இருக்க மாட்டாங்க, ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, ஸோ அவங்களும் சமாளிக்கிறதா எனக்கு உன்னோட உதவி வேணும்னு சொல்லி நம்ம ஹென்றி வந்து ஜோகிட்ட சொல்கிறாரு. ஸோ நீ வந்து கேஸ்டில் வந்து சமாளித்ததை நான் பார்த்தேன், ஸோ நீ அவங்க ஆளுங்களை சமாளித்ததை நான் பார்த்தேன், ஸோ உன்னால அவங்களும் சமாளிக்க முடியும், ஸோ அப்போ நம்ம எல்லாம் எங்கே தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி நம்ம ஹென்றி வந்து ஜோகிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டனல் வழியாக போகிறாங்க. ஜோ வந்து வெளியிட்ட சொல்கிறார், உன்னோட கன் எடுத்து கையில் வச்சுக்கோ, இப்போ வந்து உன்னோட கன்னு நீ யூஸ் பண்ண நேரம், ஸோ வந்து நம்ம வந்து இங்கே நீ எப்போ வேணால் ஓடலாம், ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் ஓடவும் தயாராக இருங்க சொல்லி நம்ம ஜோ வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜோ வந்து அவங்க மூணு பேரும் தலைமை தாண்டி கூட்டின்னு போகிறாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே பயந்துருந்தா போகிறாங்க, ஸோ உள்ளே என்ன எப்போ நடக்கணும் யாருக்குமே தெரியாது. டனலுக்குள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூம்குள்ளே போனால் ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி இருக்குது. தான் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம வந்து நம்ம ஜோக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் புரியுது. இப்போ இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க, ஸோ அந்த டைமில் இந்த ஸ்கூல் வந்து உருவாகியிருக்கு சொல்லி நம்ம ஜோ நினச்சிருக்கோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே வந்து இங்கே நாலு பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டாங்க. டனலில் பார்த்தீங்கன்னா இவனோட வந்து பயணம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வேலைங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த மூணு பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க நாலு பேரும் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவங்க ஷூட் பண்ணுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒழிஞ்சு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உயரமான பில்டிங்லன்னு யாரோ ஒருத்தர் வந்து ஸ்னைப்பர் மூலமாக ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜோ சொல்கிறார், நீங்கள் மூணு பேரும் எங்கே இருங்க, நான் பின்பாக்கமாக போய் அவனை வந்து எப்படியாச்சும் கட்டுப்படுத்திடுறேன் சொல்லி நம்ம ஜோ அவங்கன்னு கிளம்பி போகிறாரு. நம்ம ஜோ என்ன பண்ணுறாரு, அந்த இருட்டில் எப்படி பின்பக்கமாக போயிட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறாரு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான கிழவனாக இருக்கான். ஸோ நம்ம ஜோ சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட கன் என்னோட பங்கம் திரும்பிச்சுன்னா அவனை ஷூட் பண்ணிட்டு சொல்கிறான். அந்த கிழவனாக பண்ணுற கண்ணை திறப்பான். நம்ம ஜோ ஒரு வழி இல்லாமல் ஷூட் பண்ணிடுறான் அந்த கிழவனா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வாக்கி டாக்கில் பார்த்தீங்கன்னா அண்டர் நீ அங்கே இருக்கல, ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம்னு சொல்லி அங்கே இடத்துல ரேடியோவில் யாரோ பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா தெரிஞ்சு நம்ம ஜோக்கு வந்து அது கேஸ்ட்ரோல ஆளுங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து அந்த பசங்களை வந்து பிடிக்க வர்றாங்க. அப்புறம் நம்ம ஜோ எப்படி பசங்களை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக கத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக ஒரு சவுண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க வரதால் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பசங்களை பிடிக்க வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜோ வந்து கையில் இருக்கிற ஸ்னைப்பர் மூலியமாக எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாரு. பட் அவரால் ஷூட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாரு, டேரெக்டான டிரைவரை ஷூட் பண்ணால் நம்ம வந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேராக போய் ஒரு பில்டிங்கில் போய் இடிச்சு அப்படியே சாஞ்சி வெடிச்சிருது. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோல் வந்து சொல்கிறாங்க, கேஸ்ட்ரோலேருந்து வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஜோவோட கன் வந்து லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரோல் சொல்கிறாங்க, ஹென்றி நீ இங்கே தான் இருக்கிறேன்னு தெரியும், ஸோ நீ மரியாதையை முன்னாடி வந்துட சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹென்றிக்கும் புரியுது, நம்ம போனால் இவங்களை காப்பாற்றலாம் சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹென்றி வந்து கேஸ்ட்ரோல் கேட்குறேன், இந்த மாதிரி நான் வந்து முன்னாடி வந்துட்டால் இந்த மற்றவங்களை நீங்கள் உயிரோட விட்டுருன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு கேஸ்ட்ரோல் சொல்கிறாங்க, முடியாது, ஸோ உங்க கூட அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட ஆட்களெல்லாம் சாவச்சிட்டாங்க, ஸோ அதனால் என்னால் அவங்கள உயிர் முடியவும் முடியாது சொல்லி நம்ம கேஸ்ட்ரோல் சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு வழி கிடையாது, சீக்கிரமாக என் முன்னாடி வந்துட சொல்கிறாங்க கேஸ்ட்ரோல். அதுக்கப்புறம் நம்ம ஹென்றிக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம போனால் தான் இவங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்ம எல்கிட்ட வந்து அவன் தம்பியை வந்து பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம ஹென்றி என்ன பண்ணுறாரு, அங்கானே எழுந்து கேஸ்ட்ரோல் கிட்ட முன்னாடி போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்றியை வந்து கேஸ்ட்ரோல் ஷூட் பண்ணலாம் வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து பிளாஸ்ட் ஆன அந்த ஜீப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பூமிக்குள்ளே வந்து அப்படியே புதைஞ்சி போகுது. என்னடா இது சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் பயப்படுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே புதைஞ்சு போன 15 வருஷத்துக்கு முன்னாடி புதைஞ்சு போன அந்த வைரஸ் மூலமாக அஃபெக்ட் ஆன எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கேனு எழுந்து வராங்க. ஸோ இதை பார்த்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷூட் பண்ண பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் இன்ஃபெக்ஷன் ஆகும், எல்லாரும் பயங்கரமாக அந்த காலன் மண்டையோடு எல்லாரும் அட்டாக் பண்ண வராங்க. இந்த டைமில் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹென்றி அந்த சாம் எலியெல்லாம் தப்பிச்சு போகிறாங்க. ஸோ ஹென்றியும் சாம் ஒரு பங்கு போக நம்ம எலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் போயிடுறாங்க. நம்ம ஜோ வந்து நம்ம எலியை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி அங்கே தாங்கலன்னு கன் ஃபைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலன்னு ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு ஃபங்கஸால் அட்டாக் ஆன ஒரு ஆள் வரான். ஸோ இவனை பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கான். கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல அந்த பயங்கரமான அந்த மான்ஸ்டரை கட்டுறாங்க. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அந்த ஃபங்கஸால் அட்டாக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மூன்ஸ்டாக மான்ஸ்டராக ஆகிடுவாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப பலசாலி ஆகிடுவாங்க சொல்லி அவங்களை இப்போ தான் காட்டுறாங்க நமக்கு. அவங்கள வந்து சீக்கிரமாக அழிக்கவும் முடியாது, அவங்க சீக்கிரமாக வீழ்த்தவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே வரான். அது கேமில் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரியலாக ஃபென்டாஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க அந்த கேரக்டரை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேர் தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்னை எடுத்துகிட்டு வந்து நம்ம எண்டி முன்னாடி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் உன்னை ஷூட் பண்ண போகிற சொல்லி கரெக்டாக காட்டும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ட் ஆன ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ரோல் வந்து பயங்கரமாக அடித்து சாக அடிச்சிருந்து அதே டைமில் இவங்களுக்கு தப்பிக்க நல்ல நேரம் சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ வந்து இவங்க மூணு பேர் எப்படி காப்பாற்றி கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த நாலு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சு வந்து வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஜோ கிட்ட வந்து நம்ம ஹென்றி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி எங்களை காப்பாற்றிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜோ சொல்கிறாரு, நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த சாமும் எலியும் காட்டுறாங்க. அந்த சாம் மாதிரி அவனை பேசுகிறான், அவன் எழுதி காட்டுறான் அந்த மாதிரி எழுதிக்கிட்டா இந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆன ஒரு ஆள் என்ன கடிச்சிட்டான், ஸோ நானும் இன்ஃபெக்ட் ஆகிட்ட சொல்கிறான். அதுக்கு எலி நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது ஒரு வழி இருக்குது, என்னோட பிளட்டு வந்து இது மெடிசன், ஸோ என்னோட பிளட்டை வச்சு க்யூர் ஆகிடும் சொல்லிட்டு நம்ம எலி என்ன பண்ணுறாங்க, அவங்க கையை கட் பண்ணிட்டு அவங்க பிளட் எடுத்து நம்ம சாம் காலில் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்குறாங்க. மறுநாள் நம்ம சாம் எழுந்து பார்க்குறோம். ஸோ நம்ம எலி வந்து சாம் சாம் சொல்லும் போது அந்த சாம் டப்புன்னு திரும்புகிறான். ஸோ அவங்க வைரஸால் அஃபெக்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நம்ம எலியை வந்து கடிக்காமன்னு ஓடி வரோம். நம்ம எலி அந்த ரூம் அந்த ரூம் ஓடி வரும்போது நம்ம ஜோ வந்து எழுந்து அந்த கன் எடுக்க போகிறாரு. அந்த கண்ணை வந்து நம்ம என்ட்ரி எடுத்து பயங்கரமாக மிரட்டுறோம், இது எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றணும்டா, அவன் தம்பி இன்ஃபெக்ட் ஆகிட்டான்டா சொல்லி சொல்லும் போது நம்ம என்ட்ரிக்கு வந்து அவன் தம்பியை காப்பாற்ற ஆகணும். இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் வேறு வழி இல்லாமல் தம்பியை வந்து ஏதோ இதில் வந்து ஷூட் பண்ணிட்டான். தம்பி இறந்து போனத நம்ம என்ட்ரியால் தாங்க முடியாமல் என்ட்ரி என்ன பண்ணுறோம், அவனும் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டான் அப்படியே அதே கண்ணில். அதுக்கப்புறம் நம்ம ஜோனா பண்ணுறாரு, இறந்து போன என்ட்ரியும் சாமியும் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து நோண்டி புதைச்சி வச்சுட்டு ஒரு இறுதி சடங்கு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு ஃபைவ் அப்படியே முடியுதுங்க. அந்த பூமியிலேருந்து 15 வருஷமாக புதைஞ்சு அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆனவங்க வந்து எழுந்து வந்த சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக கட்டியிருந்தாங்க. அந்த எபிசோட்லேயே பெஸ்ட்டு எபிசோடு இந்த எபிசோடில் தான் நமக்கு தரமான அந்த அஃபெக்ட் ஆன அந்த ஜோம்பிஸை காட்டி ரொம்ப அற்புதம் பண்ணி வச்சிட்டாங்க. இதுதான் எபிசோடு ஃபைவோட ஸ்டோரி. ஸோ எபிசோட் ஃபைவ் பண்ணால் கண்டிப்பாக பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சஜஷன் தான் சொல்லுங்கள். ஸோ சீ யூ சூன், பை பை.